உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி ரொம்ப நேரம் நிற்கவே மாட்டேங்குதா? சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் இறக்கியதா? நான் சொல்கிற இந்த வழிமுறையில் ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் பேட்டரி வந்து அதிக நேரம் சார்ஜிக்காமல் போகிறக்கு மெயின் காரணம் என்னென்னா, இப்போ பார்த்துக்கலாம், நிறையா பேர் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த டேப் ஓப்பன் பண்ணி. அப்போ என்ன ஆகுனா இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தோன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டரி சேவ் பண்ணுச்சுன்னா அந்த ஓப்பன் பண்ணியிருக்க ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். எதாவதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அதர் ஆப்ஸ் நீங்கள் எல்லா ஆப்பும் ஓப்பன் வச்சிங்களா, அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நிறைய பேரோட பேட்டரி ட்ரை ஆகிற காரணம் இப்போ. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா கேமரா அதிகமாக எடுப்பாங்க, கேமரா எடுக்காத நேரங்களில் கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேமரா நீங்கள் அது அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் வந்து பேட்டரி வந்து வேகமாக ட்ரை ஆகிரும்.